கையில துப்பாக்கி இருக்கு. அடா தோட்டா பொத்தக்காரன் பின்னாடி வேற பொத்தனா ஒரு தடி பையன துரத்திட்டு வரான். அவனை நம்ம காலிக்கு பண்ணியே ஆகணும், இல்லைனா அவன் வந்து பொத்தன கசா போட்டுற மாதிரி. எக்கடா இருக்கா எங்க போறதுல வந்துட்டா செத்து போனா. ஒரு வழியா இவைய போல சாஞ்சிருச்சு. இதுக்கப்புறம் இவன் தொல்லை இருக்காதுதான் நினைக்கிறேன். ஓஹோ கேட்ட வந்து பார்த்தா ஏதோ ரூம்ல போட்டு அடைச்சி வச்சுட்டா. சரி அவன் அடைச்சி வச்சாண்டா, இங்க ஒரு ஜன்னல் இருக்கு, இதுவே எகிரி குச்சி வெளியே ஓட்டுருவான். அவன் என்ன ரூம்ல அடைச்சி வச்சாங்களா வெளியே போத்திருதா, என்ன ஏதோ சொத்த கேட்குற மாதிரி இருக்கு. ஓஹோ இங்க ஒரு பண்ணி இருக்கீங்க, என்னது இவ்வளோ புதுசு இருக்கு. அதுவும் இல்லாமல் பார்த்தா நம்மள வர கடிக்க வருது. ஓ ஒரு வேளை பார்த்தா அந்த தடிப்பையில போட்டதால நம்மள வந்து பார்த்தா கடிக்க வருதுக்க. எங்க வருது வந்துச்சு போய் துரத்து துரத்துக்குது. சீக்கிரம் சீக்கிரம் இது மேலே ஏறிடுவோம், அதால வர முடியாது. என்ன சவுக்கி வாங்கிக்கோ, வேலை வந்து கடிச்சிருச்சே. ஏட்ட ஒரு அருமையான காலை போயுது, கிளைமேட் ரொம்ப அழகா இருக்கே. இப்படியே தான் நல்லதா இருக்கும். ஏட்ட ஏதோ நாய் கத்துது. என்னது ஹலோ மேடம், ஏட்டாச்சு உங்களுக்கு எதுக்காக ஆயிருங்க, என்ன விஷயம் மட்டும் சொல்லுங்க, எல்லாத்தையும் நான் அடிச்சு தொப்சம் பண்ணிடுறேன். என்னோட ஃப்ரெண்டு ஒருத்திய ஒருத்த கடத்திட்டு போயிட்டான், அவரை நீங்க தான் கண்டுபிடிச்சு கொடுக்கணும். எழுது கடத்திட்டு போயிட்டா, கடத்திட்டு போயிட்டா போலீஸ்ல கம்ப்ளைண்ட் கூட. ஏகிட்ட அவன் சொல்லிட்டு இருக்கா நீங்க தானே கண்டுபிடிச்சாரு. நீங்க அதான் யார் கடத்திட்டு போறத சொல்லுங்க. அதுவா ஒரு கறிக்கடை வியாபாரி கடத்திட்டு போயிட்டான். எழுது கறி விற்கிறோடா, ஏவா கறி வைக்கிறதுக்கு எதுக்கு ஊ ஃப்ரெண்டு கடத்திட்டு போடா. அவன் எட்டா பாரு கோயிக்கிறா, இங்க போருங்க பேசிட்டு இருக்க டைம்ல பைக்கை தூக்கிட்டு போட வர பாரு. அப்படி எங்கடா எட்டா போடா, ரோட்ல கொஞ்ச நேரம் பைக்கை விட்டா போதும், தூக்கிட்டு போகிறதுக்கு வந்துடும். அடுக்க ஓவரை கோட்டை சூட்டை போட்டு வராமல் இருக்கேன். சரி நம்ம வீட்டில் போயிட்டு என்ன விஷயம் சொல்லிட்டு பார்ப்போம். அப்போ கறிக்கடை கடைக்காரருக்கோ அவன் ஃப்ரெண்டுக்கு என்ன சம்பந்தமே தெரியலையே. தேவையில்லாமல் எதுக்கு அந்த பூட்டை கடைச்சிட்டு போடா. சரி இருக்க டிவியை தட்டி பார்ப்போம், ஏதாவது நியூஸ் வந்தாலும் வரும். அந்த கசாப்பு கடைக்காரரை பற்றி ஏதாவது நியூஸ் வருதான் சொல்லிட்டு பார்ப்போம். அந்த பொண்ணு வேறு கடைச்சிட்டு போட்டடா. இன்றைய முக்கிய செய்தி, நமது ஊரில் இருக்கும் சில பெண்களை இந்த கசாப்பு கடை அதாவது பன்னிக்கறி விற்பவர் கடத்தி சென்று அவர் வீட்டில் அடைத்து வைத்துள்ளார். யாரேனும் தைரியசாலி இருந்தால் அவர்களை போய் மீட்டு வருவோம். அப்படி நீங்கள் மீட்டு வந்தால் தக்க சன்மானம் அளிக்கப்படும். என்னதே டாக போய் மீட்டு வருமா, அப்போ போலீஸ்ல எதுக்கு இருக்காங்க? அவங்க எந்த வேலையும் செய்யறது கிடையாது, எப்போ போனாலும் அந்த சேர்ல உக்காஞ்சிட்டே வேடிக்கை பார்த்து தான். சரி தக்க சன்மானம் வேற சொல்லிட்டு நம்மளோ ஒரு பத்திரம் வேலை செய்ய வைக்கிறாங்க. சரி நம்ம போய் அந்த பொருளில் வந்து கூப்பிட்டு வந்துடுவோம். எவாவா கறி கடைக்காரா, அவதியாக கறியை வெட்டமா வித்தமா சம்பாரிச்ச மாதிரி போயிட்டே இருக்கணும். அதை விட்டு அதுக்கு இதெல்லாம் பட்டுருக்கா, திருட்டு வரலாம். சரி திருண்டா கூட போகிறாங்கல்ல, பொண்ணுகளை வேறு கடைச்சி வச்சுக்கான். அவனு சும்மா விடக்கூடாது. ஆஹா வர பார்த்தா கசாப்பு கடைக்காரா பார்க்கறதுக்கு வேறு ரொம்ப பெருசாக வர்றிருக்கான். அவங்ககிட்ட கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்கணும். சரி எப்படியோ பார்த்தா அவன் இருக்கிற ஏரியாவுக்கு வந்தாச்சு. அதான் அவன் வீடு எதுவும் தெரியலையே, ஏன்னா இந்த ஏரியாவில் இவ்வளோ பேர் கட்டி வச்சுக்கிறியா. நீங்கள் எல்லாரும் ஒட்டா சேர்த்து போய் அவனை அடித்து அந்த பொண்ணுகளை காப்பாற்றிக்கலாமே, அதை விட்டுக்கிட்டா போட்டுக்கலாம். சரி யாரை பிடிச்சி கேட்கறது, எவ்வளோ இருக்கான்னு சொல்லிட்டு பார்ப்போம். அவன் வீடு வேறு எங்கே இருக்குது தெரியல, கசாப்பு கடை தான் எவ்வளோ இருக்குங்களா. அவன் தூரத்தில் பார்த்தா ஒருத்தர் போயிட்டு இருக்காரு. இவருடைய கேட்போம், ஹலோ சார் வணக்கம் சார். சொல்லுங்க சார் என்ன வேணும். நாலு செட்டு பூரி வேணும். போவனா இங்கே ஒரு கசாப்பு கடைக்காரன் இருக்காடா, அவன் எங்கே இருக்கான் அவன் வீடு. ஏ சார் நீங்கள் பிரியாணி செய்கிறதுக்கு ஏதாவது சிக்கன் மட்டன் ஏதாவது தேவைப்படுதா? ஏன் நீ எதாவது கசாப்பு கடை வச்சுக்கிறியா? இல்லை சார் அவர் வீடு பார்த்தா அந்த கிராமத்தில் கடைசியாக இருக்குது, போய் கேட்டு பாருங்க. வாடா அவர் நைட்டு தான் வருவோம், அது வரைக்கும் நீங்கள் வெயிட் பண்ணுங்க. எனது நைட்டு தான் வருவடா, அது வரைக்கும் நாய்க்கிட்ட பண்ணுறது. ஓஹோ வர பார்த்தா நைட்டு தான் வருவடமே, நம்ம இங்கேயே தங்கிடுவோம். ஒரே பார்த்தா நைட் ஆயிடுச்சு. அவன் வந்து பார்த்தா வீட்டுக்கு ஒட்டுரு பார்த்தா நினைக்கிறேன். வாடா உன்னை விட போட்டேன்டா. அவன் வந்து பார்த்தா அந்த கிராமத்தோட கடைசியில் இருக்கான்னு சொல்லிட்டு ஒருத்தர் சொன்னான். நம்ம அங்கே போய் யாருன்னா கேட்டு பார்ப்போம். அவன் பைக்கில் தானே போகிறோம், அங்கேயே போய் சுற்றி பார்க்க வேண்டித்தான். ரொம்ப இருட்டாக இருக்கேன், லைட்டை போட்டுருவோம். லைட்டை போட்டாச்சு, இப்போது பார்த்தா கடைசி போவோம். கடைசியில் தான் அவன் வீடு இருக்கட்டான். அது ஓடு வந்துட்டேடா கசாப்பு கடைக்காரரே, எங்கே இருக்காது இல்லையா? ஆஹா எடுது எங்கே வந்து பார்த்தா இத்தனை வீடு இருக்கேன், நான் இதில் போய் எதிர்த்து தேடுவேன். ஹலோ ஹலோன்னு சொல்லி அது போய் காரிக்கு போனால் தட்ட முடியாது. இரத்தரமா வேறு எதாவது வீட்டில் போய் தட்ட போகிறேன், யாராவது இருந்தாலும் அவங்ககிட்ட கேட்கலான்னு பார்க்குறேன். ஒருத்தரையும் காணப்பேன். சரி இருக்க மேடம், எங்கே ஏதோ கசாப்பு கடை இருக்காமே, அது வீடு எங்கே இருக்கேன்? ஆ கடைசியாக போங்க, அங்கே தான் இருக்கு. டைக்கியூ மேடம் டைக்கியூ, கடைசி விடா. ஓகே இதக்கா அவனோட வீடு வந்துட்டேன். வெளியிருந்து பார்க்குறதே கொஞ்சம் பயங்கரமாக தான் இருக்குது. சரி வாங்க உள்ளே போய் தட்டி பார்ப்போம் எவ்வளோ இருக்கான்னு சொல்லிட்டு. அவன் உள்ளே இருக்கானா எங்கடா போயிட்டு தெரியல. ஹலோ உள்ளே யாராவது இருக்கீங்களா? எனக்கு ஒரு ஒரு கிலோ சிக்கன் வேணும், உள்ளே யாராவது இருக்கீங்களா? உள்ளே வாங்கடா உள்ளே தான் இருக்கேன். ஓ என்னது இது ஒத்துட்டேன் உள்ளே. என்னடா வீட்டு உள்ளே பார்த்தா இன்னொரு வீடு கட்டி வச்சிருக்கேன். சரி டோர் திறந்துட்டு போவோம். ஃபஸ்ட்டு இருந்த வீடியோ பரவாயில்ல, இது பார்க்குறது இன்னும் பயங்கரமாக இருக்கேன். கையில் வேறு பார்த்தா கட்டு எடுத்துகிட்டு வட்டேன், அவரை பார்த்தா சுட்டு தொல்லை வண்டித்தான். சரி இருக்கு அவர் எங்கே இருக்கிறது இல்லை, கதவு போய் தட்டுருப்பா. வர வர நம்ம பார்த்தா
ஏதாவது சைடு வழியாக பூந்து போவோம். ஏன்னா நேராக போய் நம்மளுக்கு எவ்வளோ அச்சிட போகிறா. எங்கே பக்கம் போகிறதே தெரியலையே. மெயின் ப்ளக் இங்கே தான் இருக்குது, இதை ஆஃப் போட்டுருப்பா. ஐயோ, ஏதோ கீழே வந்து சத்தம் வர்றதுச்சே. சரி, இந்த கண்ணாடி உடச்சிட்டு போகிற நம்ம ஸ்ட்ரைட்டாக உள்ளே பூந்துடும். கையில் தான் கண்டு இருக்குல்ல. ஆஹா, என்னது கையில் பார்த்தா கண்டு புல்லட்டு தீர்ந்துச்சுங்க. இப்போ என்ன பண்ணுறது, வெறும் துப்பாக்கி மட்டும் வச்சுட்டு தான் போகிறது. இங்கே இங்கே தான் பார்த்தா போகிறான். ஓ, என்னது இது, இவ்வளோ புதுசு இருக்கா. நான் கூட ஏதோ கசா பண்ணக்காரன். சரி, பார்க்குறது தப்பா துண்டு படம் பார்த்தா இங்கே பாரு எவ்வளோ புதுசு இருக்கா. அங்கே இருக்க டோரை கூட பார்த்தா இவன் பெருசாக இருக்கா. அவனால் வர முடியல என்ன தெரியல. சரி, இருக்கிற போது பார்த்தா கொஞ்சம் பார்த்து இருப்போம். நம்மள வர பார்த்தா அவன் பார்த்துட்டாங்க. நம்மளை வந்து பார்த்தா அடிக்கிறது துரத்திட்டு வருவான். கையில் வர கிட்ட வச்சிடா தெரியல. எதையோ பார்த்தா தூக்கிட்டு வரான். ஆக போயிட்டு தான் அடிக்கிறேன். மொதல் எனக்கு வந்து பார்த்தா புல்லட்டு தேவை. அப்போ தான் பார்த்தா அவனை அடிக்க முடியும். அவர் அடித்தது இல்லாமல் ஒரு பட்டிக்குட்டி வேற வளர்த்து வச்சிருப்பான். அது சின்ன பிடிக்கலையே, பார்க்குறதுக்கே ரொம்ப பெருசாக இருக்கும். அதுக்கிட்ட இது வர பார்த்தா நம்ம தப்பிக்கிறோம். வந்துட்டான். இங்கே பாருங்க, நம்ம இந்த பக்கம் போனால் அந்த பக்கம் வரோம். எப்படி போனாலும் நம்மளை வந்து அடிக்கிறதுலாம் குறியாக இருக்காங்க. போயிட்டியடா. எப்போ எப்படியே பார்த்தா போயிட்டான். நம்மளும் பார்த்தா இந்த இடத்துல இருக்கிறது நம்ம சேஃப்டி கிடையாது. ஏன்னா வந்து பார்த்தா நம்மளை பார்த்துட்டான். நம்ம இந்த பக்கம் போனால் அந்த பக்கம் வரோம், அந்த பக்கம் போனால் இந்த பக்கம் வரோம். வரானா, சத்தம் கேட்குற மாதிரி தான் இருக்குது. வந்துருக்கிறதுல போகிறான். சரி, நம்ம ஒன்று ஒன்றா பார்த்தா தரது பார்ப்போம். எனக்கு வந்து பார்த்தா ஒரு பொருள் தேவைப்படுது. நம்ம போகிற வழியில் பார்த்தினா, ஆஹா வந்துட்டான். எட்டா இவ்வளோ புதுசு இருக்கா. ஆஹோ, எட்டா பத்தாலும் சேர்த்து வச்ச போற இருக்கானே. இவன் கையில் போட்டால் நம்ம மாட்டோம். அவ்வளோதான், எங்கே போயிட்டான். வரான் வரான், நம்மளை பார்த்துறா போலே. சரியா மொத்தம் எங்கடா போய் ஒழிவோம். இங்கே இடம் யாரும் ஒளிகிற இடம் இருக்காடா. ஆஹா, ஒரு இடத்துல கூட ஒளிகிறதுக்கு இடமே இல்லையே. ஏதாவது ஒளிகிற இடம் இருக்காடா. இங்கேயே ஒட்டியே காடா, சீக்கிரம் எங்கடா போயிடுவோம். ஆ, வந்துட்டான். சாவுடா. ஆஹா, என்னது இது, கையில் பார்த்தா கறி பீஸ் வச்சுக்கிறான். அதை வச்சா பார்த்தா அடிச்சுட்டாங்க. நான் மயக்கத்தில் இருக்கும்போது பொத்த கடை எத்தது எங்கேயோ போட்டான். சரி, இந்த சாப்பாடு தட்டி விடுவோம். என்ன சாப்பாடு இது? ஆ, இது சத்தம் கேட்குது. எதனா வரப்போதா? என்னது இது? ஏ, எதனா வரப்போயா? ஐயோ, பட்டி பாருங்க, இங்கே பாருங்க, சும்மா டோரெல்லாம் ஒட்டிட்டு பார்த்தா வருது. அது சாப்பிட்ற டைம் தான் நம்மளுக்கு வந்து தப்பிக்கிறதான டைமு. இங்கே இருந்து பார்த்தா சீக்கிரம் தப்பிப்போம். இங்கே தான் பார்த்தா எப்படி அதை பொட்டு இருக்கோம். அதையும் பார்த்தா கூப்பிட்டு போயிடுவோம். டேய், அவன் நல்ல வேலை பார்த்தா அது சாப்பிட்றதில் கொஞ்சம் பிஸியாக இருக்குது. நம்ம பார்த்தா போதா இங்கே இருந்து தப்பிப்போம். ஃபஸ்ட்டு வந்து பார்த்தா அந்த கசாப்பு கடை இருக்கா போற, அவனை பார்த்தா போதா போட்டு புழக்கடுங்க. எல்லாம் பார்த்தாலும் நமக்கு ரொம்ப பிரச்சனை ஆகிடும். போகிறதுக்கு டோர் வேறு எங்கே இருக்குது இல்லையே. சீக்கிரம் நமக்கு போய் அந்த டோரை கண்டுபிடிச்சி அந்த பக்கம் உள்ளே போகலாம். எல்லாம் பார்த்தா அந்த வண்டி வந்து நம்மளை கடிச்சிடும். அப்பா, டோர் இங்கே தான் இருக்குது. தரத்துட்டு உள்ளே வந்தாச்சு. மறுபடியும் பார்த்தா துப்பாக்கி எடுத்துட்டேன். அதான் கையில் புல்லட்டு தான் இல்லை. ஏ, புல்லட்டை ஏதாவது கொடுக்கடா. சரி, எல்லா இடத்துலையும் கேடாக கிடக்குது. என்ன ஒரு வேளை நிறைய ஜூஸ் குடிப்பான இடத்துல. எல்லா இடத்துலையும் பார்த்தா ஒரே ஜூஸ் கடை இருக்குது. அதை நம்ம கீழே போட்டோம். அந்த சத்தத்தை கேட்டு பார்த்தா வந்துடுவான். சரி, நான் வந்து பார்த்தா துப்பாக்கி ஒரு பக்கம் போட்டேன். ஆ, இங்கேதாக இருக்கா. நல்ல வேலை பார்த்தா அவரை பார்க்கல. துப்பாக்கி கீழே போட சத்தம் கேட்டு போட்டாக்க. இங்கே பாரு எப்படி போகிறாடு. அவன் இமயம் மலை டூத்து போகிற மாதிரி போகிறான் போறேன். அவன் கையில் வச்சுக்கிற கறி பீஸ் போகிற எவ்வளோ புதுசு இருக்குது. அது பண்ணிக்கிறேன் என்ன கறி கூட தெரியல. சரி, அவர பார்த்தா ஒரு பைக்காக போயிட்டான். அதை போய் பார்த்தா போதும் அந்த பொருளை தேட்டோம். ஒரு ஒரு ட்ராவாக தரது அது இருக்கான்னு சொல்லிட்டு பார்ப்போம். அந்த பொருள் எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம போக வேண்டிய இடத்துல பார்த்தா அவன் கட்டையை வச்சு, அதாவது ஆணியை வச்சு அடிச்சுட்டு இருப்பான். அதை பிடுங்கிறதுக்கு பார்த்தா நம்மளுக்கு அந்த பொருள் தேவை. ஆனால் அந்த பொருள் எங்கே இருக்குதுதான் தெரியல. நானும் பார்த்தா வீடு ஃபுல்லாக தேட்டு இருக்கேன். எந்த இடத்துல மறைச்சி வச்சுக்கிறானே தெரிய மாட்டேது. ஆஹா, இங்கே பாருங்க எல்லா இடத்துலையும் கேனாக இருக்குது. இங்கே தாங்க போகிறான். எப்போ நல்ல வேலை கேனை தூக்கி போட்டேன். அவ்வாறு பார்த்தா எங்கே போகிறானே தெரிய போடுது. இங்கே யாரும் வச்சுக்கிறாடா. டேய், கொடுத்துருக்கடா. ஆஹா, நானும் பார்த்தா வீடு ஃபுல்லாக அலசி ஆராயிறேன். ஒரு இடத்துலையும் பார்த்தா இருக்க போடுது. வேறு எந்த இடத்துல வச்சுட்டு போட தெரியே. இங்கே பாருங்கள் வீட்டில் பார்த்தா மொத்தம் கேடு. ஏடா, இவன் வந்தா பன்னிக்கறி வெட்டுறானா, பிரியாணி கிரியாணி எதாவது செஞ்சு சாப்பிட மாட்டா போல. சரி, இங்கே வந்து பார்த்தா தரந்து விட்ருவோம். எனது பார்த்தா டோரு, நம்ம வந்து அவசரத்துக்கு பார்த்தா வெளியே ஓடுறதுக்கு வந்து யூஸ் ஆகும். இவன் வந்து பார்த்தா கறியெலாம் சாப்பிட மாட்டா போலையே. மொத்தம் பார்த்தா ஜூஸாக குச்சி உடம்பை ஏற்றுவோம் போல. ஆஹா, நானும் பார்த்தா அரை மணி நேரம், ஏன்னா ஒரு மணி நேரம் தேட்டு இருக்கேன். ஆனால் ஒரு இடத்துலையும் கிடக்க. இங்கே பாருங்க எல்லா இடத்துலையும் பார்த்தா அவனோட ஃபோட்டோலாம் கீச்சி போய் கிடக்குது. இவன் எப்படி இந்த மாதிரி மாறுறானே தெரில. சரி, இருக்கா போது பார்த்தா இங்கே இருப்போம். அவன் எங்கே இருக்கிறதுல சத்தம் கேட்குற மாதிரி இருக்கு. டேய், ஐயோ, எங்கே தக்கா போகிறான். ஏன்ப்பா இவ்வளோ புதுசு இருக்கா போருங்க. நம்மளோட பார்த்தா நாலு மணிக்கு பெருசாக இருப்பா போல. எப்படியோ பார்த்தா அவன் போயிட்டான். அப்போது பார்த்தா தரந்து பார்ப்போம். டேய், கொடுத்துருக்கடா, எக்கடா வச்சுருக்கீங்க. அதை கொடுத்தாடா, இதை இடத்த விட்டு தவிப்படா. இது என்னது, ஏதோ மேஜிக் பாக்ஸ் இருக்கு. ஏடா, இதை வச்சு நான் ஏடா போடுறது. நம்ம ஏதோ பொம்மை வச்சு, ஏடா சின்ன கொஞ்சம் எதுக்கு பொம்மைலாம் வச்சு விளாட்றதுக்கு. சரி, இதனால் நமக்கு தேவையில்லை. இதை தூக்கி கடாச்சிட்டு நமக்கு தேவையான பொருள் எங்கே இருக்குது தெரியல. ஆ, இங்கே போறீங்க, இங்கே தான் இருக்குது. பில்லர், இதை தான் பார்த்தா தேடிட்டு இருந்தேன். இதை வச்சு தான் பார்த்தா அந்த ஆணிலாம் பிடுக்குறோம். சரி, இங்கே பார்த்தா சுற்றி இருக்குது. சுற்றி வச்சு அவளை அச்சு கை பண்ணலாமா? சுற்றி வச்சு அடித்தா அவளை வந்து கலியாக ஒரு மாதிரி இருக்கா. அவன் பார்க்குறதுக்கே ரொம்ப பெருசாக இருக்கும். ஆஹா, தெரியத்திரமா கீழே இறக்கி போகிற போறேன். அந்த ரூம் பார்த்தா இங்கே தான் இருக்குது. இங்கே வச்சுக்கிறா போறேன். ஃபஸ்ட்டு பார்த்தா இந்த ஆணிலாம் பார்த்தா பிடிக்கி விட்டோம். பிடிக்கிட்டுக்கப்புறம் இந்த வழியாக தான் போது பார்த்தா எகிரி குதிக்க போகிறோம். அவனால் பார்த்தா அந்த பக்கம் வர முடியாது. ஏன்னா வர ஓட்ட சித்தாக இருக்கா, அவனால் இவ்வளோ தூரம் வர முடியாது. அவன் போகிற பார்த்தா வீட்டு டாப்பில் இருக்கோம், கீழே கீழே வீட்டில் போகிறோம். இப்போ இங்கேருந்து பார்த்தா மர வழியாக அங்கே தாவ போகிறோம்.
பார்த்து தாடா, இடையில எல்லாம் கீழே கீழே விதிர போறேன். அப்பா எப்படியோ பார்த்தா உருவே தாடிட்டேன். இங்கே துப்பா துட்டு ஓட்டம் இருக்கா? இந்த ஓட்டையோ பார்த்தா உள்ளே குதிக்க போகிறோம். இதுவளோதான் எனக்கு தெரிஞ்சு புல்லட் இருக்குன்னு நினைக்கிறேன். சரி என்னடா இருக்குன்னு சொல்லிட்டு பார்ப்போம். இதுல வாக்கி டாக்கிலாம் இருக்கு, வாக்கி டாக்கி வச்சு ரயடா கூட பேசுறதாடா. அதுவும் எனக்கு தேவையில்ல. புல்லட் எங்கே இருக்கு? ஆ புல்லட் எங்கே தான் இருக்கு. எப்படியோ பார்த்தா புல்லட்டை வந்து கண்டுபிடிச்சாச்சு. இப்போ அதை கட்டையை தூக்கி போட்டு டோர் திறந்துட்டு போய் நம்ம துப்பாக்கி எடுத்துகிட்டு வரவழைத்தான். ஏடா துப்பாக்கி தான் அவ்வளோ சுட முடியும். அது வேறு பார்த்தா இங்கே தான் இங்கே போட்டேன். ஆ இங்கே தாங்க இருக்குது. நல்லவெல்லாம் பார்த்தா இங்கே தான் இருக்குது. அவர் எங்கேயா தூக்கி கடைசியோடு பார்த்தேன். எப்போ எப்படியோ பார்த்தா எடுத்தாச்சு. அவர் எங்கே இருக்காது இல்லையே. சரி இருக்கிற போது பார்த்தா ஃபஸ்ட்டு புல்லட்டை வந்து லோட் பண்ணுவோம். லோட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் பார்த்தா அவன் அடிப்போம். அவன் வேறு எந்த பக்கம் ஒரு வாடு தெரியாது. அதனால் பார்த்தாப்பா எல்லா பக்கம் சுற்றி சுற்றி பார்த்தா இருக்கணும். இந்த பக்கம் பார்த்தா அந்த பண்டி இருக்கிற இடம் நம்ம கேர்ள்ஸ்லேயே பார்த்தா அந்த பக்கம் தான் அடித்து வச்சுருக்கான். முதல் இந்த கசாப்பை சுட்டுட்டு அதுக்கப்புறம் பார்த்தா போய் போய் காப்பாற்றுவோம். புல்லட்டுக்கு தான் இருக்குது, ஒரே ஒரு புல்லட்டு தான் இருக்குது. அவனை அதுக்குள்ளே பார்த்தா எப்படி அடிச்சு ஆகணும். அவன் ஒரு எக்கிற காத்தில் எனக்கு தச்சு பார்த்தா அவன் வீட்டு உள்ளதாக இருப்பான்னு நினைக்கிறேன். கசாப்பே வந்துட்ட கசாப்பு ஓவாடா எக்குடா இருக்க. அவன் நடந்து வந்தாலே பார்த்தா பூமி அதுற மாதிரி தான் இருக்கும். ஆனால் இந்த டைம் பார்த்து எங்கே போனா தெரியல. தான் எக்கடா இருக்க. சரி ஏதாவது பொருளில் தள்ளி விடுவோம். ஏன்னா சத்தம் கேட்டால் வருவான்னு பார்க்குறேன். ஓ எங்கேயும் பார்த்தா ஆளக்கடவே. ஏன்னா டக்குனு வந்து பின்னாடி என்னடா வச்சுருப்போறான். அதுவும் பார்த்தா கொஞ்சம் பயமாக இருக்குது. ஏய் எங்கடா இருக்க? அதுக்குதான் இருக்கான். வா 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 செத்து போடா. வாவாட யாருக்கிட்ட? என்ன கசாப்பு கிடையாது, என்ன வேடா இரு. என்கிட்ட கொஞ்சம் தள்ளி ஏறு. ஒரு இமய மலையை பார்த்தா சாட்சியாச்சு. கையில் போகிற எவ்வளோ புசு கறி துண்டு வச்சுக்கிறான். சரி எவ்வளோது பார்த்தா போட்டு தெரியாச்சு. இப்போ அந்த கேட்ஸ்லாம் காப்பாற்றிட்டு அவ்வளோது பார்த்தா ஆல்ரெடி காப்பாற்றியாச்சு. இப்போ அவங்களாம் கூப்பிட்டு நம்ம வந்து பார்த்தா இங்கே வந்து கிளம்ப ஓடித்தான். சீக்கிரம் கிளம்புவோம். அதுக்கப்புறம் மறுபடி வந்து நம்மளை பிடிச்சிட போகிறான். இதுக்கப்புறம் அந்த கண்டு நம்மளுக்கு தேவையில்ல. முட்டி திறந்துருவோம். டேய் என்ன திறக்க போல. ஆஹா டோர் வந்து பிளாக் ஆகிருக்கா. சரி ஒடையாத ஒரே குத்தா குத்துருவோம். ஆ பிடிச்சிக்கே. ஏப்பா எப்படியோ பார்த்தா ஓப்பன் ஆகிடுச்சு. ஒரு வழியாக பார்த்து அதை டேஞ்சரான இடத்துலேருந்து தப்பிச்சு வந்துட்டேன். இப்போ இங்கேருந்து பார்த்தா நேராக வந்து போலீஸ் ஸ்டேஷனுக்கு போயிட்டு அவங்கள காப்பாற்றுற விஷயத்த சொல்கிற ஒட்டித்தான். அவங்களாம் பார்த்தா ஜாக்கிரதையாக அதாவது பத்திரமாக வந்து காரில் பார்த்தா ஏற்றி அமிச்சிட்டேன். அவங்க வந்து பார்த்தா ஏற்றி வீட்டுக்கு போய் சேர்ந்துருப்பாங்க. நான் போது பார்த்தா நேராக போலீஸ் ஸ்டேஷனுக்கு போகிறோம். போய் அங்கே போய் ரிவார்டு கலெக்ட் பண்ண போகிறோம். ஆஹா இங்கே பாருங்கள் நைட்டில் நம்ம சிட்டியை பார்க்குறதுக்கு ரொம்ப அருமையாக இருக்கு. எவ்வளோ பில்டிங்கு, பில்டிங் ஃபுல்லாக பார்த்தா லைட் ஏறியுது. ஓகே ஒரே பார்த்தா கிட்ட வந்துட்டேன். போலீஸ் ஸ்டேஷன் கிட்ட பார்த்தா வந்தாச்சு. நம்ம வீடு பார்த்தா நல்லா தான் ஜொலி ஜொலி ஜொலிக்குது. போலீஸ் ஸ்டேஷன் எங்கே இருக்குது? ஆ இங்கே தான் இருக்குது. தம்பிங்களா கொஞ்சம் கார் அப்படி ஓரமாக எடுத்துகிட்டு போகடா. ஆஹோ நைட்டு வேறு இருக்கேன். ஒருவேளை போலீஸ் கார்லாம் இருப்பாளாடா தெரியல. சரி இருக்க உள்ள போய் பார்ப்போம் எப்படி இங்கே தான் இருப்பாங்க நினைக்கிறேன். ஏன்னா அவளுக்கு கிட்ட வேறு வேலை இருக்குது. அவனை சும்மா அந்த சீட்டில் உக்காஞ்சிட்டு வா இங்கே பாருங்க. இவங்க ரெண்டு பேர் இங்கே வெளியே நிற்கிறது. மொத்தம் நாலு பேர் பார்த்தனா உள்ளே உக்காட்டுருது. சரி உள்ளே போய் வைப்போம். என்ன ஒரே இருட்டாக இருக்கு சார், கொஞ்சம் லைட்டு தான் போடுங்களா, ஒரே இருட்டாக இருக்கு, ஒன்றும் தெரிய மாட்டது. ஆ எப்படியோ பார்த்தனா பகலாயிடுச்சுக்க அதுக்குள்ளவே. சார் ஒரு முக்கியமான செய்தி, அங்கே ஒரு கசாப்பு கடைக்காரன் இருந்தானே அவனை வந்து பார்த்தா அடித்து காலி பண்ணி அங்கேருந்த கேர்ள்ஸெல்லாம் காப்பாற்றி வந்துட்டேன். ஏதோ படம் ரிவார்டில் எதாவது தரீங்களே, அது எங்கே? கந்தார் ரொம்ப நல்ல வேலை செஞ்சுருக்கேன். உனக்கு வந்து பார்த்தா ஒரு மெடலை தருவாங்க. அதுக்கு முன்னாடி பார்த்தா உனக்கு ஒரு சின்ன பரிசு இருக்குது. வெளிதான் இருக்குது, போய் கலெக்ட் பண்ணிக்கேன். ஆ எடுத்து வெளிதான் இருக்கா? நான் இப்போ தான் வெளியே வந்தேன், இங்கே எதுவும் இல்லையே. சரி ஓகே சார் எடுதான் இருக்குன்னு சொல்லிட்டு போய்ப்போம். ஆஹா இங்கே பாருங்க, நமக்கு அங்கே பார்த்தா ஒரு புது காரு. நம்ம எல்லாரையும் காப்பாற்றுறதுக்காக நமக்கு வந்து பார்த்தா ஒரு லம்போகினி காரை பார்த்தா கிஃப்டாக கொடுத்துறாங்க. அதுவும் இல்லாமல் பார்த்தா நமக்கு மெடல் வேறு வருமா. சரி அது வந்து பார்த்தா அப்புறம் கலெக்ட் பண்ணிக்கிறான். முதல் இந்த காரை எடுத்துகிட்டு போய் வீட்டில் விடுவோம். யாரும் கண்டு பொட்டுத்தரல, எதனால் ஆகிட போகுது. ஃபஸ்ட்டு வந்து பார்த்தா ஒரு ரவுண்டு போயிட்டு வருவோம் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. ஆஹா போகிறதுக்கே ரொம்ப அருமையாக இருக்கேன். சூப்பர் டைக்யூ சார், டைக்யூ. நம்ம பண்ண வேலைக்கு ஒரு நல்ல ரிவார்டு தான் கிடச்சிருக்கு. சரி இதை எடுத்துகிட்டு போய் வீட்டில் வச்சுட்டு ஒரு பூசணிக்காவை சுற்றி உடைப்போம். அப்போ தான் பார்த்தா வண்டி நல்லாயிருக்கும். குறுக்கே வேணா வண்டி கிட்டே எடுத்து வந்துருப்போறான். என்ன டோர் தர திறக்குது. ஹலோ மேடம், மேடம் உங்களோட ஃப்ரெண்டை காப்பாற்றியாச்சு. எனக்கு தெரியுங்க, அவன் வீட்டுக்கு வந்துட்டா. உங்களுக்கு டேங்க்ஸ் சொல்லத்தான் நான் இங்கே இருந்தேன். ஆ இருக்கட்டும் இருக்கட்டும், இதுக்கு எதுக்கு டேங்க்ஸ்லாம். ஆ அப்படிலாம் இல்லைங்க, கஷ்டப்பட்டு போத்துறேன். அவட ஃப்ரெண்டை நீங்கள் தான் காப்பாற்றிடுவீங்க. ரொம்ப நன்றி, உங்களுக்கு சொல்கிறதுக்கு வார்த்தை இல்லை. அப்போ சொல்லாதீங்க. ஆ ரொம்ப நன்றிங்க, என்ன மன்னிச்சிக்கங்க. எதுக்கு வண்டி போய்? அதான் உன்னை அவ்வளோ பெரிய கொடூரமான ஜந்துக்கிட்ட மாட்டி விட்டுனேன். சரி அதெல்லாம் பரவாயில்லைங்க, அதெல்லாம் முடிஞ்ச விஷயம். இங்கே போருங்க, உங்கள் ஃப்ரெண்டை காப்பாற்றதுக்கு பார்த்தா கிஃப்ட்லாம் கொடுத்துருங்க. கூடி சீக்கிரம் பார்த்தா மெடலாக வரும். அது வந்து பார்த்தா அப்புறம் கலெக்ட் பண்ணிக்கிறேன். சரி ஓகேக்கா. அவர் தான் பார்த்து வைக்க வீடியோ. இந்த வீடியோ பார்த்தா ஒரு லைக், அப்படியே பார்த்தா ஒரு சப்ஸ்கிரைப் தட்டி விட்டுருக்கேன். அப்படியே பார்த்தா கேமரா வந்து இந்த வீடியோ எப்படி இருந்துச்சு சொல்லிட்டு கேமரா சொல்லுங்கள். ஓகேக்கா அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். பாய்.